திருவாக்கிலேயே உதிர்ந்ததான அந்த திவ்ய திருவாமொழி பாசுரங்கள், அந்த காந்தி என்னன்னு கேட்டாக்கா அதுதான் அந்த திருவாமொழியிலே உதிர்ந்து கொள்ளப்பட்டதான தாத்பரியங்கள் அப்படின்னு சுவாமி நம்மாண்டவம் வியாக்கியானம் பண்ணிருக்கு. இது என்னென்ன ஆழ்வா திருஷ்டின்னு பார்க்கும்போது ரங்கனுடைய திவ்ய பாதகையிலேருந்து வரக்கூடியதான அந்த ரத்ன ஒளிக்கற்றையான மயிர்கூச்சம் அடையும்படியாக ஒரு விஷயத்தை தருகிறதுன்னு சொல்லும்போது, அந்த ஆழ்வாருடைய பாசனங்களை நாம் அனுசந்தானம் பண்ணுகிற காலத்தை நமக்கும் ஒரு மயிர்கூச்சம் அடையிறது இல்லையா. ஆவிக்கோர் பற்று கொம்புன்னு இன்னலால் இளையன்கான்னு ஆழ்வார் சாதிச்சார் திருவாய்மையில். இந்த ஆவிக்கு எவன் ஒரு பற்று கொம்பு அப்படின்னு சொல்லும்போது சாக்ஷாத் பெருமாள்னு சொல்லும். அப்படி சொல்லும்போதே நமக்கு மன உடல்லே ஒரு விஷயம் ஒரு விதமான ஒரு கூச்சம் உண்டாகிறது இல்லையா, அதுதான் இந்த மயிர் கூச்சம்னு சாதிக்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்தில். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம், விதேகி சௌரேர் மணிபாதிகேத்வம் விபத்தியமானே மணிரஸ்மிஜாலைஹி ஆசீததா மந்தக கிங்கராணாம் வித்ராசனாத் வேத்தலதா விசேஷான். வேத்தரலதா விசேஷான், வேத்தரலதான அந்த உயர்ந்த ஒரு பிரம்பு மாதிரி கொடியில் பண்ணப்பட்ட பிரம்புகள் அப்படி இருக்குன்னு சாய்கிறார். ஏ பாதுகையே, பாதுகா தேவை பத்து சுவாமி தேசிகன் சாய்கிறார், ஏ பாதுகையே என்னுடைய சரவ தசையிலே நான் மரணமாகும் காலத்திலே என்னை வந்து யமதூதாள்லாம் வந்து ஹிம்சை பண்ண வருவா, அப்படி வரவால வந்து அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணணும்னு சொன்னால், நீ பெருமாளை ஏழை பண்ணு வந்து எனக்கு சேவை சாதிக்க வைக்க வேண்டும், உன்னை நான் சேவிக்கணும், உன் மேலே இருக்கிற திருவரங்கனை சேவிக்கணும். அதாவது இது பாதுகை மேலே திருமேனியில் உள்ள ரத்னங்கள், அந்த ரத்ன கிரணங்களை பார்த்து அதுலேருந்து அந்த ரத்ன கிரணம் மேலே போகும்போது ஒரு கொடி பிரம்பு மாதிரி இருக்கான், பெரம்ப கையில் வச்சுட்டு அந்த பாதுகாதேவ ரத்னங்கள் வந்து யம கிங்கர்களை மிரட்டும்படியாக அது இருக்குது, ஓடிப்போ ஓடிப்போ தேசிகன்ட்டியானே வந்த அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் அந்த கிரங்களை உருவப்படுத்தி காட்டுறது. இப்போ கடைசி காலத்தில் நமக்கு ஆச்சாரியாளம் பெருமாளும் சேவை சாதிக்க வேண்டும் என்பது சூசகமாக சாய்க்கிறேன் தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால். ஆசீததாம் அந்தகா கிங்கரானாம், அந்தகானா அந்த யமன் அர்த்தம், அவருடைய கிங்கரங்கள் வேலையாட்கள் வந்து என்னை ஹிம்சம் பண்ணதுக்கும் போது நீ வந்து உன்னுடைய அந்த கிரணம் என்ன பிரம்பாலே அவளை வந்து ஓட ஓட விரட்டுற மாதிரி இருக்கு, அப்படி பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து இந்த பாதுகையினுடைய அந்த விதேக சௌரேர் மணிபாதுகேத்வம் விபத்தியமானே மணிரஸ்மி ஜாலைஹி, அந்த ஜாலை அப்படி இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார், இந்த பாதுகை மேலேருந்து வரக்கூடியதான ஒளிக்கற்றை, அந்த ரத்னத்திலேருந்து எழும்பப்பட்டதான ஒளிக்கற்றை, அந்த காந்திகள் சூரிய மண்டலம் வரையிலும் ஒரு கம்பி மாதிரி போகிறது. ஏன்னா அந்த ஜீவாத்மா வந்து எப்படி போகிறானா, சூரியனை தாண்டி சந்திரனை தாண்டி தேசிகன் அந்த கஷத்திரே சார்த்து சாச்ச மாதிரி நடபரவங்கி பகலினால் உத்தராஜனமாண்டு இடபருகாத்திரவை இரவின் பதிவின் வருணன் குடையுடை வானவர் கோமான் பிரசாபதி என்றிவரால் இடையிடகி மோகங்களை எதிர்ப்பதம் எறுவரே என்று சுவாமி தேசிகர் ரகசத்திரே சாரத்தில் சாதிச்சிருக்கார். அந்த விஷயத்தை இங்கே காட்டுறா எப்படின்னா, கலியனம் இந்த விஷயத்தை ஏற்றுக்கார், காராறு புறவியல் பூண்ட தனியாழி தேரார் நிரகதிரோன் மண்டலத்தை கீண்டவுக்கு ஆறாவமுதம் அங்கே அப்படின்னு சிறிய மடல்லாம் காட்டுற இந்த விஷயத்தை. இந்த மாதிரி இந்த ரங்கனுடைய திருமேனியை ஆட்கொண்டிருக்கக்கூடியதான அந்த பாதுகையினுடைய திருமேனியிலேந்து அந்த ரத்னங்கள்லேந்து அந்த காந்திகள் வந்து ஒளிர்றதே, அது சூரிய மண்டலம் பரியந்தம் ஒரு கம்பியாக போகின்றது. முகுந்த பாதாவணி மத்தியனாட்யா மூத்தஞ்சயா நிஷ்பதோ முமுக்ஷே முமுக்ஷோஹோ அப்படின்னு இந்த 483 ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். ரத்னானிதே ரத்மிகனம் சுஜந்தி, அப்படி சூரிய மண்டலம் வரைக்கும் இந்த இந்த காந்தி கம்பி போயின்ட்டுருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஆச்சாரால் சாய்க்கிறா, இந்த மனுஷனுடைய ஹிருதயத்தில் அநேக நரம்புகளுக்கு எத்தனையோ கோடி கோடி அந்த நரம்புகள்லாம் இருக்குது, எல்லா நரம்பும் இந்த ஜீவனை கொண்டு வைகுண்டத்தில் கொண்டு சேர்க்காது, ஒரு நரம்பு மட்டும்தான் போகும்.
எத்தனையோ நாலு பக்கத்தையும் நரம்பு இருக்குது. ஹிருதயத்தின் அடிபாகத்தை சில நரம்புகள்லாம் தொங்குறது. ஹிருதயத்தின் நடுவிலே அதுலேருந்து உச்சந்தலைக்கு போகக்கூடியதான ஒரு நரம்பு இருக்குது, அதுதான் 101வது நாடின்னு சொல்லுவாள். அந்த நாடி வழியாக பெருமாள் வந்து இந்த ஜீவனை செலுத்தி இது மரண மறைவுக்கு மரணம் அடையும் தருவாயிலே மேலே பெருமாள் அந்த கபால மோட்சத்தின் வழியாக பெருமாள் பிரம்மலோகம் வரைக்கும் கொண்டு போகிறதத்தை. அது எப்படி இருக்குன்னா, இந்த கிரணங்கள் எல்லாமே அந்த நாடி வந்து அந்த நாடியை சேவை பண்ணி வச்சு அதை பிடிச்சின்னு ஒரு கயிறு மாதிரி இருக்குதுன்னு சாய்க்கிறார் ஜெயசிகரந்தரில். ஒரு கயிறு மாதிரி இருக்குது. ஆ பிரம்மலோகாத்து பிரம்மலோக பர்யந்தம் அவலம்பனார்த்தம் பிடிப்பதற்காக ரஷ்மி இந்த கிரணங்கள்லாம் இருக்கே, அது கயிறுகளை உடைய கணானாம் கூட்டம் போல சுஜந்தி உண்டு பண்ணுகிறது. இந்த ரத்தனங்களுடைய ரத்தனத்தினுடைய அந்த கிரணங்கள் உண்டு பண்ணுறதுன்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த 483வது ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது இன்னும் ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, இந்த நம்ம உடம்பு அழியக்கூடியது, ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை, நித்தியமான ஜீவன் இல்லையா, இதுக்கு எஜமானான பெருமாள் இருக்கார் நமக்கு. சரி, இதெல்லாம் நம்ம சில நம்ம மாதிரி சாதாரண மனுஷனுக்கு தெரியல. இதில் வந்து இந்த சூரியன் புறப்படுற மாத்திரத்தில் வந்து சில வெளிச்சங்கள் வந்து வெளில போகிறது, அதாவது புற இருளானது அழிஞ்சு போகிறது. ஆனால் நல்ல ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலே தான் நம் அக இருள் இந்த அஜானம் என்றது வந்து போகும். அப்படிப்பட்ட அஜானத்தை போக்கக்கூடியவள் இந்த ரத்தனத்திலேருந்து பாதிக ரத்னத்திலேருந்து உண்டக்கூடிய அந்த ஒளிக்கற்றை போக்கிறது. எப்படி ஆச்சாரியாருடைய உபதேசத்தாலே போகுமோ அஜானம், அதே போல நம் மனசில் இருக்கக்கூடிய இருளை போக்குவதாவது அவருடைய கடாட்சத்தினாலே ரத்னகாந்தியினாலே தான் போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்கிற இடத்துல ஆசூரியவேத்யாம் ரஜனீம் பிரஜானாம் ஆலோக மாத்திரேர நிவாரயந்தி ஆமோக விருத்திர் மணிபாதரக்ஷே முரத்விஷா மூர்த்திமதி தயாத்வம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அடுத்ததுன்னா, இந்த பாதிகனுடைய ரத்தன கிரணங்கள் வெளில நீட்டிண்டு அது ஒரு லைட்லேருந்து கீழே வச்ச ஃபோக்கஸ் லைட்லேருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அது எப்படி இருக்க பார்த்தாக்கா, இந்த எல்லாமே நம்ம ஜீவனுக்கு தர்மார்த்த காமம் மோட்சம் நான்கு பழங்களை கொடுக்கும்படியாக இருக்குது. இந்த வேதமாகிற கொடி அதுக்கு ஒரு பற்று கொம்பாய் கொடி கொம்பு புடலங்கா வந்து நம்ம வந்து ஆற்றுல தோட்டத்தில் போட்டாக்கா அதுக்கு என்ன பண்ணுவோம், கம்பை நட்டு மேலே கொடி கட்டி பண்ணுவோம் இல்லையா, அதில் தான் அது வளர்ந்து வந்து தொங்கும், அங்கேருந்து காய்ச்சி தொங்கும். அந்த பயிரெல்லாம் பயிர் பந்தெல்லாம் தொங்கும், அவரைக்காய் கொடி இதெல்லாம் பூஷ்ணி கொடியெல்லாம் தொங்கும். அதே போலே என்னன்னு கேட்டாக்கா, ஒரு கொம்பு இல்லையா, அதுக்கு ஒரு கொழு கொம்பாய் இந்த கிரணங்கள் இந்த ரத்தனங்கள்லேருந்து ஒளிவிடும் கிரணங்களான இருக்குன்னு சொன்னார். இதுதான் ஆழ்வார் திருவாய்மொழியிலே ரொம்ப அற்புதமாக சாவிச்சார். ஆவிக்கோர் பற்று என்னுடைய ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் இளையன்கான் மேபித்துடன் பிரபஞ்சம் இந்திரநாதிக்கெல்லாம் நாவிக்கமலம் உதற்கிழங்கே உம்பரந்ததுவேன்னு சொல்லிட்டு திருவாய்மொழியிலே கடைசியில் சாய்க்கிறார் சுவாமி உம்மாழ்வார். இந்த விஷயம் என்ன, ரங்கேச பாதாபனிதாபகானாம் ரத்னோபலானாம் திருதயஸ்புரந்தி ஷயப்பலானாம் சுதிவல்லரீனாம் உபுக்னசாகோ யுவ நிர்வியபாயாக. அதே போலே இருக்கு உபக்னசாகா அப்படின்னா கொழுக்கொம்புகள் அர்த்தம், கொழுக்கொம்புகள் போல இது இருக்குது. இந்த ஜீவனுக்கு வந்து கடத்தேத்தும்படியான கொழுக்கொம்புகள் போலே இந்த ரங்கனுடைய ரத்னத்திலே இருந்து அந்த திருவடி ரத்னத்தையே இருந்து வீசுகின்றதான காந்தியானது இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக காட்டுறார். அடுத்தது பார்த்தா, ரங்கன் திருவடியில் பாதுக சாத்தின்னு இருக்கார். சயனத்தில் இருக்கும்போது பாதுக பெருமாள் கீழே வச்சுருவார், கீழே வச்சுருவாரா, அப்போ இந்த பாதுகால திருவடிக்கு கைரியம் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாதுகையிலேருந்து அது மேலே இருக்க ரத்னங்கள்லேருந்து வர ஒளிக்கற்றையானது திருவரங்கனுடைய திருவடியிலே பட்டு அந்த கிரணங்கள் வந்து எம்பெருமான் திருவடிக்கு திருவடி கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்குன்னு சுவாமி தேசு ஒரு ஸ்லோகத்தில் காட்டுறார். கஷ்யாபி பும்ச கனகாபகாயாக
புண்ணியசலீலம் புலிநேசையாளோஹோ சமீபவிருத்திர் மணிபாதிகேத்வம் சம்வாஹயந்தீப பதம் கரைஸ்வைஹி. பதம் கரைஸ்வைஹி, சம்வாஹயந்தி, பிடிக்கின்றவள் போல நீ இருக்கிறாய், ஆசைத்து நீ இருக்கிறாய் அம்மா அப்படின்னு காட்டுறார். ரங்க விமானத்தில் பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். அது திருவடி வாரத்தில் வந்து இவள் இருக்கா. இந்த ரத்னகாந்தியானது என்ன பண்ணுறதுன்னா, தன் காந்தியினாலே எம்பெருமானுக்கு திருவடி கைங்கரியம், அந்த கிரணங்களே அவருக்கு ஒரு திருவடி கைங்கரியம் பண்ணும்படியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தேசிகர் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப காட்டுற அந்த இடத்துல. அடுத்தது, இந்த பாதுகாதேவி எவன் ஒருவன் ஆசையோடு தானம் பண்ணி பார்க்குறானோ அவனுக்கு என்னென்னா, ஞானமாகிற கைவிளக்கு காட்டும்படியாக இந்த ரத்ன காந்திகள் இருக்குன்னு காட்டுறது. பகவான் மேலே ஆசைப்பட்டு பிரியமாக இருக்கணும் நம்ம. அப்போது இந்த ரத்ன காந்திகள் அவனுக்கு ஒரு பெருமாளை காட்டக்கூடியதான ஞான விளக்கு. ஏற்றி மனத்தடில் ஞான விளக்கு இருக்கு இல்லையா, அந்த ஞான விளக்கை இந்த காந்திகள் தன் மூலமாக காட்டுறது. எவனொருவன் பகவான் மேலே ஆசைப்பட்டு பாதகியை தானம் பண்ணுறானோ அவனுக்கு தன்னை சேமித்து கொடுக்கும்படியான பாக்கியம் இந்த விஷயத்தில் காட்டு. இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, இந்த ஆழ்வார் திருவாய்மொழி சாதிச்சாரு, அதனாலே ஒரு நல்ல ஞானம் உண்டாகி எம்பெருமானிடத்து இவன் கைங்கரியம் பண்ணவன ஒரு பிராப்தியும் ஒரு ஸ்திதியையும் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறது. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். என்னன்னு கேட்டாக்கா, இந்த எம்பெருமான் திருவிழிலே சாத்தி கொண்டிருக்கிறதான அந்த பாதுகையிலேருந்து எழுங்கிற அந்த கிரணங்கள், அந்த ரத்ன கிரணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, சமாதி பாஜாம் தனிதே த்வதீயா ரங்கேச பாதா பரிரக்ன பங்கிஹி சானம் பிரயாதும் தமச பரம் தது பிரதீப கிருத்தியாம் பிரபயா மகத்யா அப்படின்னு. பிரதீபம், பிரதீபம்னா ஒரு பெருமாளுக்கு ஒரு தீவெட்டி மாறி, பெருமாளுக்கு பிரதீபம்னா திருப்பி ஒளியை கொடுக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அந்த தீவெட்டியுடைய கைங்கரியம் அதை போல இருக்கின்ற இந்த பாதுகையினுடைய ரத்னங்கள்லேருந்து எழும்பப்பட்டதான பெரிய காந்திகள், இந்த பெரிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, பெருமாளை தியானம் பண்ணி நம்ம வந்து பரமபதத்தை அடைய வேண்டும் என்று இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருட்டை போக்கக்கூடியதான ஒரு பெரிய தீவீட்டியாக, பக்தியோகிகளுக்கு ஒரு பெரிய தீவீட்டியாக இந்த ரத்னங்களுடைய ஒளி கற்றை இருக்குன்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த இருள் தருமானத்தில் இனப்பிரவையான் வேண்டும் மருள் ஒளிரே மடஞ்சே வாட்டாற்றால் அடிவணங்கன் திருவாமலை ஆழ்வார் சாதிச்சார். இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கணும்னா அந்த பாதுகையினுடைய ரத்னங்கள்ல எழப்பட்டதானதானது அந்த கிரணத்தின் மூலமாக போகிறது இல்லையா. அதுவே நம்ம ஆழ்வார் பாசுரங்களை நம்ம வந்து சேவிக்கும் போது அந்த பாசுரங்களுடைய அனுகிரகத்தினாலே நல்ல வஸ்து எது கெட்ட வஸ்து எதுன்னு தெரிஞ்சுட்டு நல்ல வஸ்துவான பெருமாளை காட்டும்படியானது அந்த விஷயத்தை காட்டி அவன் நித்திய வஸ்துவான அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும், அந்த பரமபதத்தை அந்தவிழா பேரின் வைத்து சுத்தஸ்து தமயமான அந்த இடத்தை கலங்கா பெருநகரை பொய்யில்லாத இடத்தை நாம் அடைய வேண்டும் என்னும்படி ஞானத்தை உண்டு பண்ணுறது. அப்போ இந்த இருளை போக்குவது எதுன்னு கேட்டால், இந்த பாதுகையினுடைய திருமேனிலேருந்து எழப்பட்டதான ரத்தனுடைய கிரணங்கள் வந்து ஒரு கைதீபம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தில் நமக்கு பிரதீபகிருத்தியம் பிரபயா மகத்தியான்னு போட்டுட்டேன். பிரபயா மகத்தியா, ரொம்ப மகத்தானது, பிரபைனா காந்தின்னு அர்த்தம். அதனாலே இது வந்து ஒரு தீபம் போலே நமக்கு மின்றது அப்படின்னு தேசிகன் வந்து அந்த இடத்துல காட்டுறது. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இது என்னன்னு கேட்டால், ஒரு சிந்தாமணின்னு ஒரு ரத்னம், அது வந்து சொர்க்கலோகத்தில் ஒரு ரத்னம் இருக்குது. அதே போல சிந்தாமணி எப்படி அந்த அனுகிரகம் பண்ணுமோ அதே போல இந்த பாதுகாதேவியினுடைய திருமியிலேருந்து வருகிற ஒளிக்கற்றையானது அனுகிரகம் பண்ணதுன்னு சாய்க்கிறார். பஜந்தி ரங்கேஸ்வர பாத ரக்ஷ பிரகல்பயந்தோ விவிதான் புமர்த்தானு உதர்ஜி சச்சிந்தயதாம் ஜனானாம்
சிந்தாமனித்தம் அனயஸ்துதீயாக, சிந்தாமனித்தம் அனயஸ்துதீயாக. சிந்தாமணி அந்த ரத்னம், அது எப்படி அனுகிரகம் பண்ணுவோ அந்த விஷயத்தை நான் அழைக்கிறேன் அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. எப்படின்னா இந்த ரத்னங்கள் அது எல்லாரும் தியானம் பண்ணுறா, அதுலேருந்து வரக்கூடியதான அந்த கிரணங்கள், வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான சிந்தாமணி என்ற, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான சிந்தாமணி என்ற ஒரு வஸ்து எப்படி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுமோ அதை போலே இந்த கிரணங்கள் அனுகிரகம் பண்ணுறதுன்னா. ஆழ்வாருடைய பாசனங்களை வந்து நம்ம நல்லா படித்த வேதாவிகள் மகான்களிடத்துலேருந்து நாம் வந்து அந்த அனுகிரகத்தை பெற்றுண்டு அவள்கிட்டேருந்து அந்த உபதேசத்தை வாங்கிண்டு சரியானபடி நாம் அபியாசம் பண்ணாக்கா நமக்கு சகல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு காட்டக்கூடியதான ஸ்லோகம் இது. இந்த பஜந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே பகல்பயந்தோ வீதான் புமர்த்தானு உதர்ஷித சிந்தையதாம் ஜனானாம், சிந்தையதாம் ஜனானாம், ஜனங்கள்லாம் நினைக்கிறது சிந்தாமணி என்ற ரத்தம் இருக்கைக்கு இவை அடைகின்றன அப்படின்னு நினைக்கிறது. இது எங்கே இருக்குன்னா ரங்கனுடைய திவ்ய பாதையிலேருந்து வர ஒலிக்கற்றை. இந்த புருஷார்த்தங்களை நாம் விரும்பும் புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியதான சிந்தாமணித்துவம் போன்று இந்த ரத்னங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகர் இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டியிருக்கார். அடுத்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப விசேஷமாக சாய்க்கிறார். நாதசதத்தே நதராஜகன்யா பாதும் சுபான் பாதனகேந்திரவிஸ்மின் மணிப்பிரபாவி பிரதிபன்னபக்ஷாம் லீலாஜகோரி விவ பாதுகேத்வம் அப்படின்னு. இல்லைனா இந்த ஆறுகளுக்கெல்லாம் தலைவன் யாரும் கேட்டால் புண்ணியநதி யாரும் காவேரின்னு வச்சுருந்தாலும் அது மாதிரி காவேரி போல் இருக்க புண்ணியநதி சரஸ்வதி இதெல்லாம் தலைவன் யார்? சமுத்திரராஜன். அவனுடைய பெண்ணானவள் மகாலட்சுமி தான் கஷீராப்தியை கடையும் போது பிராட்டி அவதாரம் பண்ணான். இப்படிப்பட்ட பிராட்டிக்கு புருஷனாக இருக்கக்கூடியதான பெருமாள் அவன் திருவடியிலே இந்த பாதுகையை ஆசிரிச்சுருக்கா. அந்த திருவடியிலேருந்து அந்த பாதுகையிலேருந்து ரத்னங்கள்லாம் காந்திகள்லேருந்து ஒளிக்கற்றை வர்றது. அது எப்படின்னா சிறகு விட்டும் பறவை போல இருக்குது அப்படின்னா ரெண்டு பெண் சகோதர பட்சிகள் போலே இருக்குதுன்னு சாய்க்கிறார். மகாலட்சுமி உன்னை பெருமாள் திருவிடையே சமர்ப்பித்தா, சரி. அதாவது இந்த பாதுகை பேரில் இருக்கப்பட்டதான் ரத்னகாந்திகள் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பரவி இருக்கு இல்லையா? அதை சேவிச்சா எப்படி இருக்குன்னா ஒரு சிறகு மாதிரி, கருடனுக்கு எப்படி ஒரு சிறகு இருக்குமோ, ஒரு பறவைக்கு சிறகு இருக்குமோ அதை போல இருக்குதுன்னு வியாக்கியானம். பெருமாளுடைய இந்த திருவடி நகங்களாகிற சந்திரனுடைய நிலாவுக்கு சாப்பிடத்துக்கு பெருமாளுடைய நகங்கள்லாம் சந்திரன் நிலா ஒத்திருக்கான். அதை வந்து நிலாலேருந்து இந்த வருஷ ஜலத்தை சாப்பிடும் பெண் பட்சிகள் வந்து சகோதர பட்சிகள், சகோதர பட்சிகள் அது வந்து அதை போல இது இருக்குன்ற. எப்படி ஒரு ஜீவனுக்கு தாயாருடைய அனுகிரகத்தால் பெருமாள் திருப்படி தியானம் உண்டாருதோ அதை போலே இந்த பெண் சகோதர பட்சிகளுக்கு பெருமாளுடைய திருவடியாகிற சந்திரன்லேருந்து அதை வந்து இவா சுவீகரிச்சுக்கும்படியாக இருக்குன்ட்டு காட்டுறா அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில். அதனால் இது 491 ஸ்லோகத்தை நாதஸ்ய தத்தே நதராஜகன்யா பாதும் சுபான் பாதநகேந்திரஸ்மின் மணிப்பிரபாவி பிரதிபன்னபக்ஷாம் லிலோஜகோரேமிவ பாதுகேத்வம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதம் சாமி தேசியன் காட்டறதில். அடுத்து மீதி உள்ள ஸ்லோகங்களை நம்ம வந்து நாளை உபன்யாசத்தை சந்திக்கலாம். அப்படியே கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.